ఓం శుక్లం వరదనం విష్ణుం శశివర్ణం సదుర్భుజం ప్రసన్న వదనం ధ్యాయేత్ సర్వ విఘ్నోపశాంతని ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மீனி அபிராமி எந்தன் விழுத்துணையே விழிக்குத் துணை திருமன் மலர்பாதங்கள் மைமை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுவார். அருளை உருவான அன்னை பராசக்தருடைய தரைப்பெறும் கருணையினாலே அன்பர்களுடைய பெருமுயற்சியினாலே இன்று தொடங்கி 10 நாட்கள் மகாபாரத விரிவுரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற திருக்கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் இங்கே வருகை தந்திருக்கிற பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொருட்பேருளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். மிக அருமையான முறையிலே பூவிருந்தவல்லிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிற கோயில் இந்த ஐயப்பனுடைய திருக்கோயில். நல்ல பிரம்மாண்டமான முறையிலே இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இங்கே மண்டல பூஜையை அர்த்தமுடையதாக ஆக்குவதற்காக அன்பர்கள் அறிவையும் ஞானத்தையும் வளர்த்து கொள்வதற்காக தொடர்ந்து விரிவுரைகளையும் பஜனைகளையும் அமைத்திருக்கிறார்கள். அதில் அடியனுடைய சொற்பொழிவு இன்று தொடங்கி 10 நாட்கள் இங்கே நிகழ இருக்கிறது. மகாபாரத கதையினுடைய சாரத்தை உங்களுக்கு சொல்வதாக திருவருள் கூட்டுவித்திருக்கிறது. அன்பு கூர்ந்து நீங்களும் ஒத்துழைக்க சிரமமில்லாமல் நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் மணிக்கணக்காக கேட்கலாம். இந்த பாரத கதையை நான் தொடங்கிறதுக்கு முன்பாக இந்த பாரதம் எப்படி எழுந்ததுங்கிற ஒரு வரலாறு உண்டு. நீடாழி உலகத்து மறை நாளொடு 5 என்று நிலை நிற்க வாடாத தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பு அங்கூர் எழுத்தாணி கோடாக எழுதியவன் விநாயகர் அப்படின்னு ஒரு வரலாறு. அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு மகாபாரத கதைக்கு போகிறேன். வியாசர் மகாபாரத கதை எழுதின முனிவர் வியாசர். அந்த வியாச முனிவர் பாரதம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அவர் நினைக்கிற வேகத்தில் பாட்டாக வரும், அதை எப்படி எழுத முடியும்? நினைக்கிற வேகத்தில் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிற போது நினைக்கிற வேகத்தில் எழுதுவது ரொம்ப கஷ்டம். உடனே என்ன நினைச்சா, நாம் சொல்ல சொல்ல யாராவது எழுதி கொண்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சார். அவர் கதை எழுதணும்னு நினைக்கிறாரு. அதை சொல்கிற வேகத்தில் எழுதிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா பரவாயில்லை அப்படின்னு நினச்சார். இப்போல்லாம் இதுக்கு என்ன பேர்னா ஸ்டெனோ அப்படின்னு பேர். சொல்கிறத வந்து எழுதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்டெனோன்னு பேர். வியாசருக்கு என்ன பிரச்சனைன்னா ஸ்டெனோ கிடைக்கல, அதான் பிரச்சனை. இப்போல்லாம் பல பேருக்கு ஸ்டெனோ தான் பிரச்சனை, ஆனால் வியாசருக்கு ஸ்டெனோ இல்லாதது பிரச்சனை. அதனால் யானை வச்சு எழுத சொல்கிறதுன்னு யோசிக்கிறார். நாரத மகரிஷி யோசனை சொன்னார், விநாயகரை கேட்டு பாருங்கோ, விநாயகர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு. உடனே விநாயகரை நினைச்சார் வியாசர். எதில் வந்து உட்காருகிறார் விநாயகர். அப்பா, நீ சொல்கிற வேகத்துக்கு நான் எழுதணும்னு என்கிட்ட சொல்கிற, ஆனால் நான் எழுதுகிற வேகத்துக்கு நீ சொல்ல முடியுமான்னார். ரொம்ப தொந்தரவு பிடிச்ச ஸ்டெனோ. நான் எழுதுகிற வேகத்துக்கு நீ சொல்லுன்னா எங்கேருந்து சொல்கிறது?
அப்போது வியாசர் ஒரு கட்டளை இட்டார், நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சு எழுதணும், தப்பாக எழுதக்கூடாது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு எழுத ஆரம்பித்தா கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி நீர் எழுதுகிறதா இருந்தால் நான் சொல்கிறேன். இது எங்கே கதை வருது அப்படின்னா, திருப்புகளில் சொல்கிறார் இதை அருணகிரிநாதர், முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே, முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே, முப்புறமெறி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா, அத்துயர் அது கொடு சுப்பிரமணி படும் அப்புனமதன் இடையபமாகி, அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே. அப்போ எழுதுகிறார், முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வன். சரி, வியாசர் எழுதுறதுக்கு சொல்கிறதுக்கு உட்கார்ந்துட்டார், விநாயகர் எழுதுறதுக்கு உட்கார்ந்துட்டார். அப்போ தான் ஒரு சிக்கல் வந்தது. ஏன்னா விநாயகர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரே ஒழிய எழுதுறதுக்கு வேண்டிய எதையும் கொண்டு வரல. எழுதணும்னா பென்சில் பேனா பால் பாயிண்ட் பேனா ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை எழுதுறதுக்கு வர்றவங்களுக்கு. விநாயகர் எப்படி உட்காந்துருந்தார்னா, இந்த காலத்தில் பசங்க காலேஜுக்கு வர மாதிரி வந்திருந்தார்னா, ஏன் ஒன்றும் கொண்டு வர மாட்டான், வெறுங்கையோடு வருவான். சில பேர் ஒரு பேப்பரை சுருட்டி இப்படி உள்ளே வச்சுட்டு வருவான், சும்மா ஒரே ஒரு பேப்பர் அப்படி. சில பேர் அப்படி கூட இல்லை, வெறுங்கையோட நேராக காலேஜுக்கு வருவான். அவன் காலேஜுக்கு எதுக்கு வரான், வாத்தியார் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வரான். நாரதர் சொல்லிட்டார், வியாசர் எழுத உட்காந்துட்டார், விநாயகர் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கணும், எழுதுறதுக்கு வேண்டிய பேனா இல்லை எழுத்தாணி இல்லை. வியாசர் அதிர்ச்சி ஆகிறார், இவர் எதை வச்சு எழுத போகிறார் அப்படின்னு. அப்போது விநாயக பெருமான் ரெண்டு தந்தத்தில் ஒரு தந்தத்தை உடைச்சி எழுதினார் அப்படின்னு கதை. எப்படி சார், ரெண்டு தந்தத்தில் ஒன்றை உடைச்சா அசிங்கமாக போயிடாதா? இப்போ ஜிப்பா போட்டால் இந்த கை எவ்வளோ போடுறோமோ இந்த கை அவ்வளோதானே போடணும். நான் ஒரு கை முழுசாக விட்டு ஒரு கை பாதி மடிச்சுக்கிட்டு வந்தா நட்டு கைண்டு போச்சும்பா. ஆனால் இப்போ பேண்ட்லாம் அப்படி தான் போடுறான், பாதி கிழிச்சு பாதி போட்டு அதை வர அறுத்து தொங்க விட்டுருக்குறான் இப்படி இப்படி. அப்புறம் இன்னொரு பேண்ட்டை முழுசாக போட்டிருக்கிறேன். இதெல்லாம் இந்த காலத்து பைத்தியகார்த்தணும். பேண்ட் போட்டால் ரெண்டு காலும் ஒரே அளவாக இருக்கணும், சட்டை போட்டால் ரெண்டு கை ஒரே அளவாக இருக்கணும். ஆம்பளைங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த கிருதா எடுக்கிற போதே இது கூட இது குறைய இது கூட இது குறைய அப்படின்னு இந்த பூனை அப்பன் தின்ன கதையாக குரங்கு அப்பன் தின்ன கதையாக பல பேர் மொத்தமாக ஹிட்லர் மாதிரி இங்கே வரைக்கும் எடுத்துருவான். மீசையே ஒரே அளவாக வைக்கிறதுக்குள்ளே பல பேர் பாடுபட்டு ஹிட்லர் மீசையாக வைக்கிறான் அப்படி. இந்த சமமாக இல்லை, இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர்னா ப்ரொபோர்ஷனேட்லி ஈக்குவல், ப்ரொபோர்ஷனேட்டாக சமமாக இருக்கணும். இப்போது இங்கே ஒரு யாழி போட்டால் அங்கே ஒரு யாழி போடணும், இங்கே ஒரு தூண் கட்டினா இங்கே ஒரு தூண் கட்டணும், ஒரு யானை இங்கே வச்சா இங்கே ஒரு யானை வைக்கணும். இதுதான் அழகு. நமக்கு அமைப்பே அப்படி தான், மூக்கு நடுவில் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கண் இருந்தால் இந்த பக்கம் ஒரு கண் இருக்கணும், அதான் அழகாக அமைஞ்சிருக்கு. இல்லை நடுவில் வந்துடணும் வாய், இவ்வளோ கரெக்டாக வச்சுருக்கு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு வாய் இருந்ததுன்னா என்ன ஆகும், இங்கே ஒரு வாய் இருந்தால் தான் அழகாக இருக்கும். சில பேருக்கு ரெண்டு வாய் இருந்தால் சௌரியமாக கூட இருக்கும். மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்குன்னு ஒரு வாய், பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு வாய், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்படி சமமாக இருந்தால் தான் அழகு. அது மாதிரி ரெண்டு தந்தம் இப்படி யானைக்கு போனால் அழகு, ஒரு தந்தத்தை உடைச்சுட்டால் மூலியாக போயிடும். ஆனால் விநாயக பெருமான் ஒரு தந்தத்தை உடைச்சார் அப்படின்னு கதை. என்ன காரணம்னு யோசித்தோமா? நான் சொல்கிறது அழகாக இருக்கணும், ஆனால் அழகை இழந்தாவது உலகத்துக்கு பயன்படணும், இதுதான் வாழ்க்கை. இப்போது நம்ம இளைஞர்கள் ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறாங்க. இப்போ நிறைய தலை வாடுறது, அது தலை 40 நிமிஷம் வாடுவோம், தலை வாடுறது கிடச்ச 40 நிமிஷம் வாடிட்டு உள்ளே கையை விட்டு ஒரு ஆட்டம் ஆட்டுவான், ஸ்லிப் ஸ்லிப்பிடுவான். அப்புறம் ட்ரெஸ்ஸு செலெக்ஷனுக்கு போனான்னா அவ்வளோ நேரம் எடுத்து செலக்ட் பண்ணுவான். ஆம்பளை பசங்களே எப்படி தான், பொம்பளை பிள்ளைகளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த முகத்தெல்லாம் அழகாக வச்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட க்ரீம் விற்கிது இப்போ, எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு அழகாக வச்சுக்கிறாங்க. நான் ஒன்றும் அழகாக இருக்கிறதுக்கு எதிரி இல்லை, அழகாக இருக்கணும் மனுஷங்க, இல்லாட்டி என்ன இருக்குது, அழகாக தான் இருக்கணும். ஆனால் அழகாகவே இருக்கிறதால என்ன பிரயோஜனம், அழகை இழந்தாவது உலகத்துக்கு பயன்படணுமா இல்லையா? எனக்கு நல்ல நினைவு இருக்குது, எங்கள் அப்பா கொடை வாங்க போனார்னு வச்சுங்க, கடையில் போய் கொடை வாங்க போனார்னா
பெருசாக கொடு அப்படிம்பார். கடைக்காரனே அவர் காட்டுற கையை பார்த்து பயந்துடுவான். இருக்கிற கொடையிலேயே பெரிய கொடைன்னு மேலே ஏறி கொடைஞ்சு எடுத்து ஒரு கொடையை கொடுப்பான். அவர் சொல்வார், இது சின்னதாக இருக்குதே என்பர், இதை விட பெருசாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு கொடையில் எல்லாரும் போகணும்பார். அவன் எரிச்சலில் சொல்வான், திருப்பதி கொடை ஒன்று தாங்க உங்கள் வீட்டுக்கு சரியாக இருக்கும், அதை விலைக்கு விற்கிறாங்களான்னு வேணால் கேளுங்கோ, போய் திருப்பதி கொடை வேணால் வாங்கிக்கோங்க. அவர் சொல்வார், கொடுப்பாங்களா விலைக்கு அப்படி? ஏன்னா அவர் ஒரு கொடை வாங்கினா உடையவே பிடாது. அவர் கொள்கை பழக்கம் பல ஆண்டு பயன்படணும். துணி கடைக்கு போனால் திக்கு துணியாக எடுப்பார், கிழியவே கூடாது. தலைமுறை தலைமுறைக்கு அது கிழியவே கூடாது. செருப்பு வாங்கினார்னா நல்லா திக்காக வாங்குவார். அதில் ஏறத்துக்கு ஒரு ஏணி வச்சு ஏறணும். எல்லாம் பயன். ரொம்ப அழகை பற்றி ஒரு கவலையே கிடையாது. ஏஸ்தட்டிக் சென்ஸ் ரொம்ப கம்மி அவருக்கு. பயன், 10 வருஷம் பயன்படணும், 20 வருஷம் பயன்படணும் அப்படிம்பார் அவர். நீங்கள் நாம் எப்படி கொடை வாங்குவோம் தெரியுங்களா? அப்படின்னு கைக்கு அடக்கமாக ஒரு கொடை இருக்கும். இப்படி பட்டனை தட்டினா மேலே போகணும், காற்றடிச்சா மேலேயே போகணும். அது மழைக்கு நனையணும், வெயிலுக்கு காயணும். நம்மக்கிட்ட சிங்கப்பூர் கொடை இருக்குன்னு தெரியணும், அவ்வளோதான். நம்ம கொடை வாங்கினோம்னா அழகாக இருக்கணும், ஆனால் எதுவும் பயன்படக்கூடாது. அவர் கொடை வாங்கினா அசிங்கமாக இருக்கும், ஆனால் கோவர்த்தனகிரி மாதிரி அண்ட சராசரமே உள்ளே வந்து உட்காந்துக்கலாம். அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், பயன்படணும் பயன்படணும் பயன்படணும், அழகெல்லாம் 2ஆம் பட்சம் அப்படிம்பாங்க. இப்போது வியாசருக்கு முன்னால் விநாயகர் தந்தத்தை உடைச்சாரே, அசிங்கமாக போயிட்டாரோ இல்லையா? 2 தந்தம் ஒன்றா இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், பெண் குழந்தைங்க 5 நகத்துக்கும் பெயிண்ட் அடிக்கிறதே ஒரு பெரிய வேலை. 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கலர் மாற்றுவாங்க அவங்க, அது அவ்வளோ சுரண்டிட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு ஆயில் இருக்குது, அதை போட்டு தடவி எல்லாம் பண்ணி மறுபடியும் அதை போட்டு இப்படியே அடித்து அடிச்சுட்டு இப்படியே வருவாங்க, ஒரு மாதிரி இப்படியே வருவாங்க. பார்த்தா நமக்கு ஒரு பேய் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த இம்பேக்ட். அப்புறம் இந்த நகத்தில் அடித்த கலர் இருக்கா, அது கலர் அடிச்சுட்டாங்களோ அதுக்காக 10 பாத்திரம் தேய்க்க மாட்டாங்க, நகம் உடஞ்சி போயிடும், தண்ணியில் ஊற வைக்க மாட்டாங்க, துணி அலச மாட்டாங்க, நகம் உடஞ்சி போயிடும் அப்படிம்பாங்க. அதாவது துணி அலசாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நகம் உடையக்கூடாது. இது இப்போ இந்திய ஜென்ரேஷனுடைய தியரி. இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் விஷயத்துக்கு வரப்போகிறேன். இந்த நாட்டில் நடிகர்கள் பல பேர் இருக்கிறாங்க, கழுக்கு முழுக்குன்னு அழகாக இருக்கிறான் நடிகன் நடிகை எல்லாருமே. ஏன், அடுத்தவன் செலவுலேயே வளர்ந்துருக்கான், ஆப்பிள் ஜூஸாக குடிக்கிறான், ப்ரொடியூசர் செலவில் ஆப்பிள் ஜூஸாக குடிக்கிறான். நல்ல நடிகர்கள்லாம் பார்க்க பிரமாதமாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா கழுக்கு முழுக்குன்னு பிரமாதமாக பல 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 பலன்னு இருக்கிறாங்க. நடிகைகள் அழகாகவே இருக்கிறாங்க. இதெல்லாம் அட்டைப்படத்தில் போடுறான், மாற்றி மாற்றி போடுறான். நம்ம நாட்டில் சுதந்திர தினம் செய்தின்னா கூட அது ஒரு சினிமா நடிகை தான் சொல்லணும். 1947 சுதந்திரம் வந்து தான் அப்படிம்பாங்க அவங்க. உடனே எல்லாம் ஆ அப்படிம்பான், அவங்க சொல்லி தான் தெரியணும் நமக்கெல்லாம். ஒரு நடிகை சொன்னால் தான் காந்தின்னு ஒருத்தர் இருந்தாராம் அப்படின்னு அதை கடிச்சு கடிச்சு அவங்க பேசுவாங்க, அதெல்லாம் ரசித்து கேட்பாங்க. நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் அவங்க தான் சொல்லணும். சுதந்திர தின செய்தி அவங்க தான், தீபாவளி தின செய்தி அவங்க தான், எல்லாம் அவங்க தான். சரி, நல்ல அழகாகத்தான் இருக்கிறாங்க நடிகர்கள் நடிகைகள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், கோச்சிக்கக்கூடாது. இந்திய எல்லையை காப்பாற்றுறதுக்கு கார்கில் யுத்தத்தில் போய் செத்தான் அவனாவது பரவாயில்ல, அடிபட்டு சில பேர் திரும்பி வந்தான், கால் போச்சு, கண் போச்சு, கை போச்சு, அவனை யாராவது அட்டப்படமாக போட்டானா? யாராவது அந்த கார்கில் வீரனை அட்டப்படமாக போட்டு இந்த தேசத்துக்காக கண்ணை இழந்தவர், இந்த தேசத்துக்காக கையை இழந்தவர், இந்த தேசத்தின் மானத்தை காப்பாற்றுவதற்காக நரம்பு அடிபட்டு நடக்க முடியாமல் இன்றைக்கு இருப்பவர் ஆட்டப்படம் போட்டானா? ஆனால் வருமான வரி கட்டாமல் ஏமாத்துற நடிகனையும் நடிகையும் அட்டப்படத்தில் போடுறான். ஏன், அழகாக இருக்கிறாங்க அவங்க, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு அட்டப்படத்தில் போடுறான். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் யோசிக்கணும், அழகாக இருக்கிற நடிகனையும் நடிகையையும் விட அழகை இழந்து நாட்டுக்கு பயன்பட்ட கார்கில் வீரர்கள் பெரியவர்களா சிறியவர்களா? அப்போ அழகாக இருக்கிற நடிகனையும் நடிகையையும் விட அழகை இழந்து நாட்டுக்கு பாடுபட்ட யுத்த வீரன் பெரியவன். அப்போ என்ன தியரி? அழகாயிரு, அழகை இழந்தாவது நாட்டுக்கு பயன்படு. இது பிள்ளையார் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற செய்தி. ஒரு தந்தத்தை உடைச்சி அழகை இழந்து பாரத கதையை எழுதி கொடுத்துட்டார். அந்த பாரத கதையை எழுதி விட்டதால் இன்றைய வரைக்கும் மகாபாரதம் நின்று கொண்டு இருக்கிறது. ஏன் ஒரு பேனா வச்சு எழுதப்படாதா அப்படின்னா, பேனாவில் எழுதுறது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய பத்திரிகைகளுக்கெல்லாம் எழுதுகிறேன். இப்போது எழுதுகிற போது தான் அவசியம் தெரியும், திடீர்னு ஒரு மூடு வரும், ஒரு கருத்து வரும், எழுதலாம் அப்படின்னா
என் டேபிளில் வந்து பென் அந்த உள்ளே வச்சுக்கிற இப்படி அழகாக ஒன்று இருக்கும் இப்படி ஒன்று இருக்கும், எடுக்கலான்னு எடுத்தால் இங்க் இருக்காது. நான் வச்சுருக்கிற பேனால் இங்க் இல்லாமல், நான் வச்சு இங்கே தீர்ந்து போனால் பார்க்குறவங்க பார்த்து ஊற்றி வைக்கணும். ஒரு மூடு வந்து கட்டுரை எழுதலாம்னு பார்த்தா எட்டு பேனாக இருக்கும், உள்ளே இங்க் இருக்காது, இங்க் இருந்தால் நிப்பு இருக்காது, நிப்பு இருந்தால் மரம் இருக்காது. ஏற்கனவே நாமளே மர காயண்டு போய் உட்காந்துருக்குறோம், அது வேறு மர காயண்டு போயிருந்தால் என்ன பண்ணி தொலைக்கிறது, எரிச்சலாக வரும். இன்னும் எழுதலாம்னு பார்த்தா எல்லாம் அப்படி இருக்கே அப்படின்னு. ரொம்ப முன்னாடி நான் லண்டன் போன போது ஒரு ஃபவுண்டன் பேனா, கோல்டு நிப்போட ரொம்ப காஸ்ட்லி பேனா, ஒருத்தர் ப்ரெசன்ட் பண்ணார் கொண்டாந்துருந்தேன், கோல்டு நிப்பு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, கையெழுத்து மட்டும் தான் அதில் போடுவேன், அவ்வளோ அழகான பேனா அது. திடீர்னு ஒரு நாள் அந்த பேனாவை பார்த்தா காணும். நான் என் மனைவிட்ட கேட்டேன், எங்கே இந்த பேனா இங்கே இருந்ததே பார்த்தியா அப்படின்னு. அவர் சொன்னால், எது அந்த நீல கலர் பேனா தானே அப்படின்னா. இப்படி கேட்டால் என்ன அர்த்தம்னா, இனிமேல் அது கிடைக்காதுன்னு அர்த்தம். அது தெளிவாக கேட்டுவிட்டான்னா அது கதையே முடிஞ்சு போச்சு, அதை பற்றி கவலையே விட்டுடுங்கோ, அது இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ தான் தெளிவாக கேட்பேன், தெரியலையேன்னு சொன்னால் எங்கேயாவது கிடச்சிரும். ஆமாம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ என் குழந்தை, சின்ன குழந்தை, ரொம்ப சின்னவன், அவன் எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கமாக போனான்னா, கோல்டு நிப்பு பேனாவை எடுத்துகிட்டு தோட்டத்து பக்கமாக எதுக்கு போனானா, உழறத்துக்கா. அவள் அப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருந்தா அந்த அந்த பேனாவை இப்படி திருவள்ளுவர் ஸ்டைலில் இப்படி பிடிச்சிக்கிட்டு அவள் எழுதுனா பாருங்கள், ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஜோர் ஆ, அதை பார்த்துனா ஆ அப்படின்னு கத்து, என் சம்சாரம் ஈ அப்படின்னு இழிச்சு, அதுக்கப்புறம் அதுதான் அப்படின்னு பெரிய கதை. அது ஒரு பெரிய கதை. ஒரு பேனாவை வச்சு இப்படி எழுதுனான்னு வச்சுங்க தரையில் எல்லாம், அப்புறம் அந்த பேனாவை வச்சு எழுத முடியுமா? அதான் பல பேனாக எழுதுறது இல்லை. சரி, பால் பாயிண்ட் பேனான்னு ஒன்று இருக்குது, என்னெல்லாமோ அனௌன்ஸ் பண்ணுறா. நான் இப்போ கூட என்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்வேன், ஏன்ப்பா எழுதுறாப்புல ஒரு பேனா வாங்கி கொடுப்பா, எழுதுறாப்புல ஒரு பேனா வாங்கி கொடுப்பா. அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது அப்படி எழுத 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 அப்படியே போன டிவி விளம்பரத்துலாம் காட்டுறானே, எல்லா பேனாவும் ஒரே குப்பை தான், நாலு பக்கம் எழுதுனா அஞ்சாவது பக்கம் ஒன்றும் எழுத மாட்டேங்குது. அந்த ஃப்ளோ இருந்தால் தான் அழகாக அப்படியே எழுதிக்கிட்டே போகலாம் விரு விரு விரு. இந்த பால் பாயிண்ட் பேனான்னு ஒன்று இருக்குது, அது எப்படின்னா அதை எழுதலாம்னு உட்காந்தா கடிதம் எழுதுறதுக்கு எழுதுனா அன், அதோட சார் அன்புள்ளன்னு கூட அது எழுதாது, அதுக்குள்ளே அது காஞ்சி போயிடும் அன். அப்போ நம்ம வெறும் எழுதி எழுதி பார்த்துட்டு அது எழுதலை அப்படின்னு. அது ஏன் அன்புள்ளேன்னு எழுதலைன்னா, எழுதுறவனுக்கு அன்பு இல்லை, படிக்கிறவனுக்கு அன்பு இல்லை, அப்புறம் என்ன அன்புள்ளன்னு எழுதுறது அப்படின்னு அதுவே காஞ்சி போச்சு. சரி, நம்ம பால் பாயிண்ட் பேனாவை விட்டுருவோமா? என்ன உடனே கட்டி அந்த ரீஃபிலை வச்சு நாதஸ்வரம் வாசிச்சு, அப்புறம் அந்த ரீஃபில் கையில் வச்சு அதுக்கு உயிர் ஊட்டி, செத்து போனதை மறுபடியும் எழுப்புற சித்தர் பரம்பரை, நாம செத்ததெல்லாம் எழுப்பி அதை மறுபடியும் உயிர் ஊட்டி மறுபடியும் எழுதலான்னா அன்புள் அப்படின்னு இவ்வளோ இங்கே கொட்டிட்டு செத்து போயிடாது. பாட்டு பேனா லாய்க்கு இல்லை, பால் பாயிண்ட் பேனா லாய்க்கு இல்லை. பென்சிலில் எழுதலாம் அப்படின்னா பென்சிலை கூறு உடஞ்சி போயிடும். எழுதுறவனுக்கும் கூறு இருக்கணும், பென்சிலுக்கும் கூறு இருக்கணும், இது ரெண்டும் இருந்தால் தான் தெரியா வரும். அதனால தான் விநாயகர் பார்த்தாராம், இங்கு பேனா வேண்டாம், பால் பாயிண்ட் பேனா வேண்டாம், பென்சில் வேண்டாம், எழுத்தாணி வேண்டாம், என்றைக்கும் உடையாத தேயாத விஷயம் எதுன்னா அவருடைய தந்தம். நீடாழி உலகத்து மறை நாளொடு ஐந்து என்று நிலை நிற்க, அதாவது ஐந்தாவது வேதம் பாரதம், வாடாத தவ வாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள். மகாபாரத கதையை தவ வாய்மை முனிராஜன் முனிஸ்ரேஷ்டர் வியாசர் சொன்ன நாள். ஏடாக வடமேறு வெற்பாக மேருமலையை வெற்பு, அது வந்து ஏடாக எழுதுகிற பலக, ஏடாக வடமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தாணி கோடாக எழுதும் பிரான், அங்கூர் எழுத்தாணி கோடு தந்தம் கோடாக எழுதும் பிரான். அந்த விநாயகப் பெருமானை வணங்கி இந்த கதையை தொடங்குகிறேன் அப்படின்னு மகாபாரதத்துக்கு விநாயகருக்கு ஒரு வணக்கம் உண்டு. இதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடலை அப்படிலாம் சொல்லுவார்கள், நல்ல கருத்து அதுக்காக சொல்லிவிட்டேன். இப்படி ஒரு அருமையான விநாயகர் வணக்கத்துக்கு பிறகு வில்லிபுத்தூர் ஆழ்வார் ஒன்று சொல்கிறார், அதையும் நான் சொல்லணும், மனசாட்சி விரோதம் இல்லாமல் சொல்லணும். என்ன சொல்கிறார்? வடமொழியில் வியாசர் எழுதினார், தமிழில் வில்லிபுத்தூர் ஆழ்வார் எழுதினார். வில்லிபுத்தூர் ஆழ்வாரை கேட்டால் நீங்கள் எதுக்கு எழுதுறீங்க அப்படின்னு அவர் சொன்னார், மண்ணு மாதவன் சரிதை இடை இடை வழங்கும் என்னும் ஆசையால் அறையலுற்றேன். இந்த உலகத்திலேயே சுவாரஸ்யமான கதை யாருடைய கதைன்னா கிருஷ்ணனுடைய கதை. மோர் அட்ராக்டிவ், ரொம்ப சுவாரஸ்யமான கதை உலகத்தில் ஒன்று உண்டு அப்படின்னா அது கண்ணனுடைய கதை.
மண்ணு மாதவன் சரிதை இடை இடை வழங்கும் என்னும் ஆசையால் நான் சொல்லிக்கிட்டே வரும்போது நடுநடுவில் கிருஷ்ணனுடைய கதையை சொல்லலாமே அப்படிங்கிற ஆசையில் மகாபாரதம் எழுதுகிறேன். உங்களுக்கு தெரியும் பாரதம் யாருடைய கதை, பஞ்சபாண்டவர் அஞ்சு பேர் திரௌபதியோட கதை தான் அது. கண்ணன் இடையிடையில் வந்துட்டு போவான், நம்ம சினிமா பாஷையில் சொல்கிறதா இருந்தால் கௌரவ வேஷம் இல்லையா போடுவாங்கல்ல, கௌரவ தோற்றம் அப்படின்னு போடுவாங்க. கௌரவ தோற்றம்னா பணங்கன வாங்காமல் அப்படி வந்துட்டு அப்படி போகிற ஒரு ரோல், அதுக்கு கௌரவ தோற்றம்னு பேர். அது மாதிரி மகாபாரத கதையில் கௌரவ தோற்றமாக வந்து கௌரவர்களை கவித்துடுவான். யார் கௌரவர்கள்? துரியோதனாதிகள், கண்ணன். அவன் கதை இடையில இடையில வருதுங்கிற சந்தோஷத்துக்காக தான் நான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னர். இது முன்னுரை. இப்போ பாரதம்னா என்னன்னு சொல்ல போறேன். மொத்தம் வேதங்கள் நான்கு, ரிக் யஜுர் சாம அதர்வன வேதம்னு நான்கு வேதங்கள். இந்த நான்கு வேதங்களை தவிர அஞ்சாவது வேதம்னு ஒன்று உண்டா? உண்டு. பாரத பஞ்சமோ வேதஹா அப்படின்னா அது ஐந்தாவது வேதம். ஏன் அது ஐந்தாவது வேதம்? இந்த நாலு வேதமும் சமஸ்கிருதத்தில் இருக்குது. இப்போ சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? அந்த காலத்தில் இந்தியாவில் பல பேருக்கு தெரியும். இந்த காலத்தில் பிராமண ஜாதியிலையும் ரொம்ப கம்மியான சொல்ப ஜனங்களுக்கு தெரியும். நீங்கள் உண்மையை உண்மையாக ஒத்துக்கணும். பிராமண ஜாதியில் எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரியுமா? இலக்கிய சமஸ்கிருதம் தெரியுமா? தெரியாது. பல மந்திரம் சொல்கிற ஐயரே தமிழில் எழுதி வச்ச புஸ்தகத்தை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சமஸ்கிருதம் தெரியாது. உண்மையை உண்மையாக ஒத்துக்கணும். இப்போ நீங்கள் சமஸ்கிருத இலக்கியம் காவியம் எல்லாம் படித்து அர்த்தம் சொல்கிற அளவுக்கு 10% ஆஃப் த பிராமின்ஸ் தெரிஞ்சால் பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி படிக்கிறது, நாலு வேதத்தையும் படிக்கிறது அப்படின்னா, நாலு வேதத்தை எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கி? அதனால தான் கடவுள் பார்த்தாரா, நாலு வேதத்தை வைத்து மக்களுக்கு உண்மையை சொல்லலாம்னா ஒரு அளவு தான் சொல்ல முடியும். அதனால ஐந்தாவது வேதம் அப்படின்னு ஒன்று உண்டு பண்ணினாரா, ஐந்தாவது வேதம். நான்கு வேதங்களையும் ஒரு தட்டில் வச்சு இந்த ஐந்தாவது வேதம் பாரதத்தை தட்டில் வச்சா இதுதான் தாழும். நான் கீழே ஏன் வெயிட்டு ஜாஸ்தி, கனம் ஜாஸ்தி, நீதி ஜாஸ்தி. நான்கு வேதங்களை படித்து என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதை விட ஜாஸ்தியாக இந்த பாரதத்தை படித்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஐந்தாவது வேதம் மகாபாரதம். இந்த கலியுகத்துக்குரிய பல செய்திகள் அதுக்குள்ளே இருக்கு. இந்த கலியுகத்துக்கு வேண்டிய பல செய்தி பாரதத்துக்குள்ளே இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு உதாரணம் சொல்லி சொல்கிறோம். ஒரு ராஜா, அவனுடைய வழக்கு தருமருடைய ஆட்சியிலேனே சொல்லுவார்கள். ஒரு ராஜா வழக்கு, என்ன வழக்கு? ஒருத்தர் நிலத்தை ஒருத்தருக்கு வித்துவிட்டார். அந்த வித்துட்டவரும் வாங்கினவரும் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன கேஸ் தெரியுமா? வாங்கினவர் வித்தவர் மேலே கேஸ் போட்டிருக்கிறார். எப்படி? நான் இவர்கிட்டேருந்து நிலம் வாங்கினேன், வாங்கி நிலத்தை உழலாம்னு உழப்போனேன், அப்படி உழறத்துக்கு ஏறு பூட்டி உழுதான் நங்குன்னு சத்தம் கேட்டது. எடுத்து பார்த்தேன், ஒரு வெங்கலப்பானை. அந்த வெங்கலப்பானை நிறைய தங்க காசு இருக்குது. அது என்னோட காசாக இருக்க முடியாது, ஏன்னா நான் நிலம் இப்போ தான் வாங்கியிருக்கேன். அது அவருக்கு தான் பரம்பரை பரம்பரையாக சொந்தமாக இருந்தது. அதனால் அந்த காசு அவருக்கு தான் சேரணும், கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாருன்னர். உங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குல்ல, எவன் அந்த கிறுக்கு பய, அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் இந்த கதையை. நான் வாங்கினேன், உழுதேன், ஆனால் நிலத்தில் காசு கிடச்சிது. நான் நிலத்தை தான் வாங்கினேன்னு ஒழிய புதையலை வாங்கலை. புதையல் என்னதில்லை, கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். ராஜா உத்தரவு போட்டு வாங்கி கொடுங்க. ஒன்றும் ராஜா அவனை கூப்பிட்டார், என்னப்பா நீ ஏன்ப்பா வாங்க வேண்டியதுதானே, அது எப்படி வாங்க முடியும்? நான் நிலத்தை விற்றபோது நிலத்துக்கு மேலே இருக்கிற மரமெல்லாம் யாருக்கு சொந்தம்? அவனுக்கு தான் சொந்தம். அப்போ நிலத்துக்கு மேலே இருக்கிற மரமெல்லாம் அவனுக்கு சொந்தம், நான் நிலத்துக்கு கீழே இருக்கிறதும் அவனுக்கு தானே சொந்தம், அதை நான் எப்படி வாங்க முடியும்? அதனால் அவனையே வச்சுக்க சொல்லுவான். இந்த வழக்குக்கு ராஜா என்ன தீர்ப்பு சொல்கிறது? இவன் அவங்ககிட்ட கொடுங்கிறான், அவன் அவங்ககிட்ட கொடு அப்படிங்கிறான். ராஜா என்ன தீர்ப்பு சொல்கிறது? யோசிச்சார், தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது, பிறகு சொல்லுகிறேன் அப்படின்னு நழுவிட்டார். ஒரு மாதம் மண்டையை போட்டு உடச்சி கிடச்சி எல்லாம் கஷ்டப்பட்டு மந்திரி பிரதானிகள் எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு ராஜா வந்து தர்பாரில் உட்கார்ந்தார். இப்போ நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன், மறுபடியும் வழக்க சொல்லுங்கள் அப்படின்னு வழக்க சொல்ல சொன்னார். ஆரம்பித்தான், நான் தான் வழக்கை தொடுத்தேன், இவர்கிட்டேருந்து நிலம் வாங்கினேன், உழுத போது புதையல் கிடச்சிது,
அது அவருது அப்படின்னு சொல்லி வழக்கை தொடுத்தேன். ஆனால் இப்போ வழக்கை வாபஸ் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் புதையல் என்னது தான், புதையல் என்னது தான். அவன் எந்திரிச்சான், அது எப்படி இவனுக்கு நிலத்தை தான் வித்தேன் ஒழிய புதையில விற்று நான் விற்றுக்கலை, அது பரம்பரை பரம்பரையாக எங்கள் குடும்பத்துது, அது எனக்கு தான் சொந்தம். ராஜாவுக்கு தலை சுத்துச்சு, என்னடா அது, நாம் ஒரு மாதம் இவன் ரெண்டு பேரும் போட்ட வழக்குக்கு யோசித்து ஒரு தீர்ப்பு ரெடி பண்ணிக்கிட்டு வந்தா ரெண்டு பேரும் கேசையை மாற்றி விட்டானுங்க. என்ன சொல்கிறேன்னா, புதையல் என்னது அப்படின்னா இவன், புதையல் என்னது அப்படின்னா இவன். திரும்பி மந்திரியை பார்த்து ராஜா கேட்டான், என்னடா வழக்கு மாறி போச்சு அப்படின்னா, மகாராஜா இன்று காலை தான் கலியுகம் பிறந்தது அப்படின்னு. இன்னைக்கு காலம்பரை தான் கலியுகம் பிறந்திருக்குது, அதனால் எல்லாருக்கும் அடுத்த கொஞ்சத்து மேலே ஆசை வந்துடுச்சு. உடனே ராஜா பார்த்தான், ஏய் நீ ஒன்றுதுங்கிறியா, ஆமாம் நீ ஒன்றுதுங்கிறியா, ஆமாம் ரெண்டு பேருக்கும் கிடையாதுடா, கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னா கலியுகம் பூரணமாக பிறந்தது. இப்போ சட்டமே அப்படி தான், புதையில் கிடச்சா கவர்மெண்ட்டுக்கு, ஏன் எவன் அனுபவிக்க முடியாது கவர்மெண்ட்டை கொடுறான்ட்டான். கவர்மெண்ட்டுக்கு என்ன அருகது இருக்குது அதை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு, அது எல்லாம் கேட்கக்கூடாது. என்னது, அடுத்தவன் சொத்துக்கு அரசாங்கமே ஆசைப்படுகிற கேவலமான காலம் கலியுகம். போதுமா, அடுத்தவன் சொத்துக்கு அரசாங்கமே ஆசைப்படுகிற மோசமான காலம் ஒன்று உண்டு என்றால் அது கலியுகம். அந்த மோசமான காலத்தில் நாமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ தர்மம் என்ன, சாஸ்திரம் என்ன, நீதி என்ன, நியமனம் என்ன, யாருக்கு தெரியும், மரபு என்ன, முறை என்ன, யாருக்கு தெரியும், இது நீங்கள் எப்படி காப்பாற்றுறது, அதுக்குரிய வழிமுறைகளை சொல்லுகிற நூல் தான் பகவத்கீதை, அதுக்குரிய வழிமுறைகளை சொல்லுகிற நூல் தான் மகாபாரதம். நான் பகவத்கீதை பாரதத்துக்குள்ள அடக்கம், அதுக்காக சொன்னேன். இந்த பாரத கதை எப்படி சொல்லி கொடுக்குறனா, வாழ்க்கையில் நீ யாரையும் ஏமாத்தாத, நீ யாரையும் ஏமாத்தாத மாதிரி உன்னை எவனாவது ஏமாத்த வந்தால் ஏமாற்ற விடாத. ராமாயண காலத்துலலாம் அப்படி இல்லை, யாராவது ஏமாத்தினா ஏமாத்தி போகிறான், நடக்கணும் போ அப்படின்னு விட்டுடணும். ஆனால் இப்போ எப்படின்னா, நீ யாரையும் ஏமாத்தாத, நல்லவனாயிரு, ஆனால் நல்லவனாக இருக்கிறேங்கிறதுக்காக இழிச்ச வாயனாக இருக்காது. இப்போ எப்படின்னா, நல்லவன் அப்படின்னா முட்டாள் அப்படி தான் நினைக்கிறோம், நம்ம நல்லவன் ரொம்ப முட்டாள் இழிச்ச வாயே அப்படி அப்படி இருக்கக்கூடாது, நல்லவனாக இருக்கணும், ஆனால் எவனும் நம்மளை ஏமாற்றக்கூடாது, அப்படி இருக்கிறதுக்கு பழகணும். இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கிற இனிய நூல் மகாபாரதம். போதுமா, நான் இதுக்கு மேலே முன்னுரையெல்லாம் சொல்லலை, இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ கதையில் முற்பகுதிக்கு வரணும், பாண்டவர்களுடைய பிறப்புக்கு முன்பு, இது வந்து சந்திர குலத்தினுடைய கதை. ராமாயணம் இருக்கு பாருங்க, அது சூரிய குலத்தினுடைய கதை. அதனால்தான் ராமாயண கதையில் ராஜாக்களுக்கெல்லாம் கரையும் குறையும் ரொம்ப கம்மி. தசரதன் எடுத்தாலும் சரி, ராமன் எடுத்தாலும் சரி, ரகு எடுத்தாலும் சரி, எல்லாரும் எப்படின்னு கேட்டால் ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ராமாயணத்துல எல்லாம், ஏன்னா சூரிய குலம். ஆனால் சந்திர குல கதை எடுத்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சட்டுன்னு பார்த்தா அந்த கதையில் நிறைய தப்பு இருக்கும். ஏண்டான்னா, சந்திரன் கரை உடையது குறைவுடையது, சூரியன் கரை உடையதல்ல குறையுடையது அல்ல. எனவே சூரிய குலத்து கதையிலேயே ஒரு நேர்மை இருக்கும், சந்திர குலத்து கதையில் கொஞ்சம் கரையும் இருக்கும் குறையும் இருக்கும், வேற வழி கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் முன்னுரை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாரதம் படித்து 10 வருஷம் கழித்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை முதல் நாளே சொல்லிவிட்டேன். இந்த சந்திரனுடைய பரம்பரைனா சந்திர குல அரசர்கள் பாருங்களேன், அந்த சந்திர பகவானுடைய மகனாக தோன்றியவன் புதன் பகவான், புத பகவான், அவனுடைய மகனாக பிறந்தவன் புரூரவன், அந்த புரூரவனுக்கு ஊர்வசி வயிற்றிலே வந்து தோன்றியவன் நகுஷன். இந்த நகுஷ மகாராஜாலேருந்து பாப்புலர் ஆயிட்டானுங்க எல்லாரும் அந்த சந்திரகுலத்தில். அந்த நகுஷ மகாராஜா பற்றி ஒரு செய்தி சின்ன சின்னதாக சொல்லிக்கிட்டே போகணும். நகுஷன்னா யார், சந்திரகுலத்தில் புரூரவன் மகனாக வந்து பிறந்தவன் நகுஷன்னு சொன்னேன். அவன் பாருங்கள், 100 அஸ்வமேத யாகம் பண்ணினான். அஸ்வமேத யாகம்னா குதிரையை வச்சு செய்கிற யாகம். இப்போ பல பேர் கிண்டியில் தான் பண்ணிக்கிட்டுருக்கிறான் அஸ்வமேத யாகம். அப்போல்லாம் குதிரை பணத்தை கொண்டாந்து கொட்டும், இப்போ பல பேர் குதிரை மேலே பணத்தை கொண்டு போய் கொட்டுறான், அதான் வித்தியாசம் இந்த அஸ்வமேத. ஒரு அஸ்வமேத யாகம் 100 பண்ணினான், ஒன்றும் இல்லை, 100 யாகம் பண்ணினான் ஒரு ராஜா நகுஷன். நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது, 100 யாகம் ஒருத்தன் பண்ணிட்டான்னா இந்திர பதவிக்கு போகணும், இந்திரனா மேலே போய் உட்காரணும். உடனே தேவலோகத்திலேருந்து ஆட்கள் வருகிறார்கள், யார் யார் வந்தா, 7 ரிஷிகள், சப்த ரிஷிகள், அகஸ்தியர் உள்ளிட்ட ரிஷிகள் மேலேருந்து வந்துட்டாங்க.
பல்லக்கு எடுத்துன்னு நகுஷனை பார்த்து சொன்னாங்க, மேலே ஏறி உட்கார், நாங்கள்லாம் உன்னை அழைச்சி போகிறோம் இந்திர உலோகத்துக்கு, ஏழு ரிஷிகள் சமக்க போகிறோம். இவன் சொன்னால் நல்லவன் நகுஷன், ஜூச்சோ நீங்கள்லாம் முனிவர்கள் பெரிய ஞானிகள், என் பல்லக்கை சுமக்கக்கூடாது, எனக்கு பாவமாக போயிடும், ரிஷிகள் சுமந்து அந்த பல்லக்கில் நான் உட்காந்து போகக்கூடாது, நான் வேணால் நடந்தே வரேன் இந்திர உலோகத்துக்கு, நீங்கள் சுமக்காதீங்க. அகஸ்தியர் என்ன சொன்னார் அதுக்கு, இல்லைப்பா 100 அஸ்வமேத யாகம் பண்ணினவனை சுமக்கிற புண்ணியம் எங்களுக்கு வேணும் இல்லையா, அதை நீ கெடுக்கப்படாது, ஏறி உட்காரு. ஐயோ நான் என்ன பாவம் பண்ணினேன், இப்படி முனிவர்கள் சுமக்கிற பல்லக்கில் உட்காடுறனேன்னு பணிவாக பேசி நகுஷன் பல்லக்கில் ஏறி உட்காந்தான். பல்லக்கிலேயே அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்கள், பல்லக்கு சுமக்கிறவங்கள ஃபாஸ்ட்டாக போக வைக்கிறதுக்காக ஒரு குச்சி வச்சுருப்பாங்க இப்படி சைடில், அதெல்லாம் சிம்பிள் ஆஃப் பவர், அதிகாரத்தினுடைய அடையாளம். நம்ம ஊர்லேயே பாருங்கள், கான்ஸ்டபிள்லாம் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. நான் சன் டிவியில் பேசுகிற போதே சொன்னேன், காட்டுமிராண்டித்தனத்தினுடைய அடையாளம் அது, மனிதன் இன்னும் நாகரிகம் அடையவில்லை என்பதற்கு அடையாளம். நான் அமெரிக்கா போயிருக்கிறேன், லண்டன் போயிருக்கிறேன், எத்தனையோ நாடுகள் போயிருக்கிறேன், எந்த ஊர்லேயும் போலீஸ்காரன் கையில் குச்சியோடு அலையிறதே கிடையாது. நாகரிகமற்ற இந்தியாவில் தான் போலீஸ்காரன் குச்சியோடு அலையிறான். வெக்கப்பட வேண்டிய விஷயம் அது. நான் ஆடு மாடு மேய்க்கிற மாதிரியா மனுஷனை மேய்க்கிறது, ஒரு நாகரிகம் வேணா போலீஸ்காரன் கையில் குச்சியோடே அலையிறான், எவ்வளோ அநாகரிகமான விஷயம். அதுவாவது பரவாயில்ல, காசு கொடுத்து வாங்க போனால் சரவணா ஸ்டோர்ஸில் தீபாவளியில் அவன் குச்சி வச்சு அடிக்கிறான். நம்ம ஜனங்களுக்கும் அறிவு, போய் காசை கொடுத்து அடி வாங்கிட்டு வெளியே வர்றான், இவனுக்கு என்ன அறிவு இருக்குது இவனுக்கு. போலீஸ்காரனாவது கையில் குச்சி வச்சுருக்கான் மிரட்டுறதுக்காக, கடைக்காரன் உள்ளே கொடுத்து குச்சி வச்சு அடிக்கிறான், இது என்ன கூத்து இதெல்லாம். மனுஷனுக்கு நாகரிகமே இல்லையே, கையில் குச்சி வச்சு அடிக்கிறது. ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அடித்தாலே தப்புன்னு கேஸ் புக் பண்ணி உள்ளே வச்சிட்றான், அதான் பழைய பாணி, அதிகாரத்துக்கு அடையாளம் கையில் குச்சி வச்சுக்கிறது. நகுஷம் உட்காந்துருக்கிறான் சிம்ம பல்லக்கில், ஒரு குச்சி வச்சுருந்தான், பொற்பிரம்பு, பொன்னால் செய்த பிரம்பு வச்சுருக்கிறாங்க. இந்த முனிவர்களை பார்த்து சொன்னான், முனிவர்களே மெதுவாக போங்கள் கால்வலிக்க போகிறது, முனிவர்களே மெதுவாக போங்கள் கால்வலிக்க போகிறது, முனிவர்களே மெதுவாக போங்கள், இப்படி பணிவாக சொல்லிக்கிட்டே இருந்தான் பாருங்க. முனிவர்கள்லாம் போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்திரலோகத்துக்கு பக்கத்தில் இப்போ பல்லக்கு போகுது, அந்த இந்திரலோகத்துக்கு மேலே இந்திராணி, இந்திரனுடைய மனைவி, அவள் குளிச்சுட்டு இந்த ஈர தலையை இப்படி உலர்த்திக்கிட்டு இருந்தா, வெள்ளி குச்சி அப்படி உள்ளே கொடுத்து தலையை சிக்கல் எடுத்து இப்படி தலையை உலர்த்திக்கிட்டு இருந்தா இந்திராணி மேலே. இந்த நகுஷன் பல்லக்கில் அப்படியே போனவன் வேற நிமிந்து பார்த்தா இந்திராணியோட அழகு ஜொலிக்கிறது, அப்படி அதை பார்த்த உடனே இந்த பயலுக்கு ஆசை வந்துடுச்சு, காமம் வந்துடுச்சு. உடனே முனிவர்களை பார்த்தா, முனிவர்களே ஏன் தாமதமாக போகிறீர்கள், வேகமாக போங்கள்னு. முனிவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னன்னா அந்த பைய கிறுக்கு பையன் மாதிரி இவ்வளோ நேரம் நம்மளை மெதுவாப்போம் மெதுவாப்போம்னா இப்போ என்ன தாமதமாக போகிறீங்கன்னா. அவங்க அதே ஸ்பீடு தான் போயிட்டுருக்குறாங்க, ஆசை வந்துட்டால் எல்லாம் தடைப்படுற மாதிரி தோணும், உங்களுக்கு மரியாதை வருகிற போது எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தோணும் மனுஷனுக்கு. முதல்லையும் அவங்க அதே ஸ்பீடு தான் போனாங்க, ஸ்லோவாக போங்கோ வேகமாக போகாதீங்கன்னா, இப்போ அதே ஸ்பீடு தான் போகிறான், ஏன் இப்போ வேகமாக போகலன்னா. முனிவர்களுக்கு ஒன்றும் புரியலை. அடுத்தது அதை விட இப்படி குனிஞ்சு பார்த்தான், இந்த பல்லக்கு ஏன் லேட்டாக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சான். அந்த பல்லக்கில் ஏழு முனிவர்கள் சொன்ன பாருங்க, சப்த ரிஷிகள், அதில் அகஸ்தியரும் ஒருத்தர். அகஸ்தியர் குள்ளமானவர், குட்டை இல்லையா, அதனால் அகஸ்தியர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த பல்லக்கை தூக்கிக்கிட்டு வராரா இல்லை பல்லக்கில் தொங்கிக்கிட்டு வராரான்னு சந்தேகம் போச்சு அவனுக்கு. பல்லக்கை அவர் மட்டும் தூக்காமல் பல்லக்கில் தொங்கிக்கிட்டு வராரு, அதனால தான் வெயிட்டு ஜாஸ்தியாகி பல்லக்கு லேட்டாக போகுதுன்னு முடிவு பண்ணிட்டான். அவர் வசனம் கம்மி இல்லையா, பல்லக்கில் தொங்கிக்கிட்டு தான் வராரு உண்மையிலேயே. ஆஹா இவரால் தான் பல்லக்கு லேட்டாக போகுது அப்படின்னு முடிவு பண்ணி பளீர்னு இந்த குழந்தை பொற்பிரம்பு குச்சி எடுத்தான், அந்த அகஸ்தியரை முதுகில் ஓங்கி அடித்தான், சர்ப்ப 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 வேகமாக போ அப்படின்னு அகஸ்தியர் முதுகில் ஓங்கி அடித்தான், சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு. அகஸ்தியருக்கு கோவம் வந்துருச்சு, இவ்வளவு பெரிய மகரிஷியை பார்த்து சர்ப்ப சர்ப்பன்னு குச்சால் அடிக்கிறியா நீ, அடே நீ சர்ப்பமாக கடவுதுன்னு, நீ பாம்பா போடாது, நீ என்ன இந்திர பதவியில் போய் மேலே உட்காருது, பாம்பா போ அப்படின்னு சபிச்சார் அகஸ்தியர். அவ்வளோதான், பல்லக்கு கிழக்கு எல்லாம் போய் மலைப்பாம்பா வந்து பூமியில் வந்து கீழே விழுந்தான் நகுஷன் அப்படின்னு வரலார். என்ன குறிப்பு, பெரிய பெரிய இடங்களுக்கு போகிறவர்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடாது, தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, இருந்தால் எல்லாமே இல்லாமல் போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும், முனிவர்களையும் ரிஷிகளையும் கூட அவமானப்படுத்தலாமா அப்படின்னு தோணும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும்.
அந்த நகுஷன் இந்த சந்திரகுலத்திலே தோன்றியவர். பின்னாடி இந்த நகுஷன் வருவான், உங்களுக்கு மலைப்பாம்பா கிடக்கிற போது பீமனை சந்திக்கிறதா ஒரு இடம் வருது. அதுக்காக தான் இந்த முன்னோரில் இங்கே சொன்னேன், நகுஷன் அவனுடைய மகன் ஆயுன்னு பேர், ஆயுனுடைய மகன் யயாதி அப்படின்னு பேர், அடுத்த புகழ்பெற்ற ராஜா யயாதி. இந்த யயாதி ரொம்ப சிறந்த அரசனாக ஆண்டு கொண்டிருக்கிறான், சந்திரகுலத்தினுடைய பெரிய அரசன். ஆனால் இந்த யயாதி காலத்தில் மேலே இருந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய வந்தாச்சு. அந்த தேவர்களும் அசுரர்களும் பூமியை யார் வசம் கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணுகிறார். இப்போ கதையில் எந்த இடம் ரொம்ப முக்கியம்னா, தேவகுரு, தேவகுருன்னா வியாழ பகவான், அசுரகுரு சுக்கராச்சாரியர், இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி. நம்ம சொல்கிறத கேட்குற ஒரு சிஷ்ய பய வந்து உலகத்தை ஆளணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய போட்டி. ஆனால் வியாழ பகவானுக்கு ஒரு மந்திரம் தெரியாது, அது சுக்கராச்சாரியாருக்கு தெரியும். என்னன்னா, செத்தவனை எழுப்புற மந்திரம், அது வியாழ பகவானுக்கு தெரியாது, சுக்கராச்சாரியாருக்கு தெரியும். உடனே வியாழ பகவான் பார்த்தார், இந்த மந்திரத்தை சுக்கராச்சாரியார் தெரிஞ்சு வச்சிருக்கிற வரையில் நாம் ஒன்றும் அவரை பண்ண முடியாது, எத்தனை பேரை க்ளோஸ் பண்ணாலும் எழுப்பிடுறார். அப்போ அதை நாம் கற்றுக்கிட்டு வந்துடணும் எப்படியாவது. அதுக்காக என்ன பண்ணினார், தன்னுடைய புத்திரனை கச்சன்னு பேர், வியாழ பகவானுடைய புத்திரன் கச்சன்னு பேர், அந்த கச்சன்கிறவனை கூப்பிட்டு சுக்கராச்சாரியார்கிட்ட போய் நீ பாடம் படி, ஒரு நாள் சந்தர்ப்பம் வருகிற போது இந்த சஞ்சீவினி வித்தை அப்படின்னு பேர், செத்தவங்களை எழுப்புற வித்தை கற்றுக்கோ, போ சுக்கராச்சாரியார்கிட்ட பாடம் படி. இவன் போய் சுக்கராச்சாரியார் காலில் விழுந்தான். அவருக்கு தெரியும் எதுக்கு வந்திருக்கிறான், இவன் வியாழ பகவானுடைய பிள்ளைன்னு தெரியும். ஆனால் அந்த காலத்து பண்பு என்னன்னா, படிக்கணும்னு வந்தால் திருப்பி அனுப்ப மாட்டாங்க, படி நம்மகிட்ட உட்காந்து படி, எதிரியோடைய பிள்ளையாக இருந்தாலும் எங்கிட்ட உட்காந்து படி படி பெண்ணை கட்டு போச்சு. ஏன்னா ஒரு வாத்தியாருடைய டியூட்டி, யார் வந்தாலும் கல்வி சொல்லி தரணும். இந்த கச்சன் படிக்கிறேன், அப்போ ஒரு கூத்து நடந்து போச்சு, சுக்கராச்சாரியாருடைய மகள் தேவயானின்னு பேர், அந்த சுக்கராச்சாரியாருடைய மகள் என்ன பண்ணினா, இந்த கச்சனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். இதில் நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த கச்சன் மந்திரத்தை கற்றுக்கிறது தான் வந்திருக்கிறான்னு அங்கே இருக்கிற அசுரர்களுக்கெல்லாம் தெரியும். இந்த பயம் மட்டும் இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு போயிட்டானா நம்ம கதி அதோகதியாக போயிடும். இந்த குரு வேற ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சொல்லி கொடுத்துருவார், அதுக்காக இந்த பயலை கொண்டுபடணும்டான்னு ஒரு நாள் கொன்னே போட்டான். கச்சனை வெட்டி துண்டு துண்டாக கொண்டு போட்டான். அவன் சாயங்காலம் வரல, பாடசாலையிலேருந்து வீட்டுக்கு வர வேண்டியவன் வரல. உடனே சுக்கராச்சாரியார் மகள் கேட்டா, அப்பா கச்சன் எங்கேன்னு. அவர் சொன்னார், தெரியலம்மா, அவன் எங்கேயோ போனான், வரவே இல்லை. அவன் எங்கேன்னு இப்போ கண்டுபிடிங்கள். இப்படி தியானத்தில் யோசிச்சார், அவன் வெட்டுப்பட்டு செத்து கிடக்கிறது அவருக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த மக சொன்ன, அவனை உயிரோடு இப்போ நீங்கள் எழுப்பணும், அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அவனை எழுப்புங்கன்னு. வேறு வழி இல்லை, மகள் மேலே அவருக்கு அவ்வளோ பைத்தியம் அவருக்கு. சரி, மகள் அழக்கூடாதேன்னு கச்சனை உயிரோடு எழுப்பி மறுபடியும் கொடுத்துட்டார். தேவர் அந்த அசுரர்கள்லாம் பார்த்தான், இந்த கச்சனை நாம் இப்படி வெட்டிக்கிட்டி போட்டால் குரு எழுப்பி கொடுத்துட்றாரு, இந்த குரு எழுப்ப முடியாதபடி அந்த பயலை ஒன்று பண்ணணும். என்னன்னா, ஒரு நாள் வெட்டி எரிச்சு சாம்பலை ஆக்கி அந்த சாம்பலை மதுவில் கலந்து குருவுக்கு கொடுத்துட்டான். சுக்கராச்சாரியார் மது அருந்துவார், சாப்பிட்டுட்டார். அவர் பாட்டு உள்ள சிஷ்யன் சாம்பலாக இருக்கிறான்லாம் அவருக்கு தெரியாது, அவர் பாட்டு குடிச்சுட்டார். அன்னைக்கும் வரல, எப்படி வர முடியும் கச்சன், அவன் தான் வயிற்றுக்குள்ளே போயிட்டானே, வர முடியாது இல்லை. இதை கேட்குற அப்பாவை, அப்பா அவனை எழுப்புங்கோ, அவன் எங்கேயோ இவங்க வெட்டி போட்டாங்க இந்த பாவிங்க, நீங்கள் எழுப்புங்க. அவர் என்ன நினச்சிட்டார், போன தடவை மாதிரி எங்கேயாவது வெட்டி போட்டிருப்பாங்க எழுப்பிடலாம்னு நினச்சி மந்திரத்தை ஜபம் பண்ணார் பாருங்க, வயிற்றில் எழுந்துச்சு உட்காந்துட்டான். இப்போ தான் வருத்தப்படுறார் சுக்கராச்சாரியார், மகக்கிட்ட சொன்னார், இந்த பாருமா, இவன் வெளியில் வரணும்னா என் வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வரணும், இவன் என் வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வந்தால் நான் செத்து போயிடுவேன், உனக்கு அப்பா இல்லாமல் போயிடுவேன், வேணும்னா உனக்கு கச்சன் கிடைப்பான், ஆனால் நான் செத்து போயிடுவேன், இப்போ என்ன பண்ணலாம். அவள் சொன்னால் பாருங்கள் ஒரு பதில், நீங்கள் போனால் போங்க, எனக்கு அவன் தான் வேணும்னு. இப்போ என்ன பண்ணுவார் சுக்கராச்சாரியார், அசுர பிள்ளைகள்லாம் கூப்பிட்டார், அட மடப்பயல்களா, காரியத்தையே கெடுத்துட்டீங்க, ஏன் இப்போ நான் அவனை வெளியில் கொண்டு வந்தால் நான் செத்து போயிடுவேன், நான் கொண்டு வரலன்னா என் பொண்ணு செத்து போயிடுவா, பொண்ணு செத்து போனாலும் நான் செத்து போயிடுவேன். இப்போ நான் சாகாமல் இருக்குன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, என்ன தெரியுமா, இப்போ மந்திரத்தை சொல்லி அவனை எழுப்பிட்டான், வைத்த கழிச்சன் வெளியில் வந்தால் அவன் என்ன மறுபடியும் எழுப்புறதுக்கு அந்த மந்திரத்தை நான் கற்றுக் கொடுக்கணும்.
இதை தவிர வேறு வழியே கிடையாது. காரியத்தை கெடுத்துப்பிட்டீங்க நீங்கள், காரியத்தை கெடுத்துட்டீங்க. தனி இடத்துக்கு போனார், அந்த கச்சனுக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார், இதாண்டா மந்திரம், இப்போ நீ என்ன பண்ணுற, வயிற்றை கழிச்சிக்கிட்டு வெளியே வந்து அந்த மந்திரத்தை சொல்லி என்ன உயிரோடு எழுப்புனர். அவன் சொன்னதை காப்பாற்றினா, வேறு சிஷ்யனை குரு அம்மோன்னு விட்டு கூட போயிருப்பேன். அவன் வயிற்றை கழித்து வெளியே வந்தான், மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சாரியார் எழுப்புனான், காலில் விழுந்து கும்பிட்டான், நான் வந்த நோக்கம் நிறைவேறியது, இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்பா என்ன அனுப்பிச்சி வச்சாரு, நான் தெரிந்து கொண்டேன், எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, நான் வருகிறேன், ஆசீர்வதியுங்கள். அவர் நல்ல குரு, அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை, சௌக்கியமாரி போயிட்டு வா அப்படின்னார். ஆனால் இவன் போகும்போது தேவயானி மறிச்சுட்டான், நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது. அப்போ அவன் சொல்லுகிறான், கச்சன் அம்மா நீ யார் தெரியுமா, ஒரு குருவுடைய மகள். ஒரு குரு யார் தெரியுமா, தகப்பனாருடைய ஸ்தானம். அப்போ குருவுடைய மகள் என்ன, சகோதரி ஆகிற. ஒரு குருவினுடைய மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, சாஸ்திர விதிப்படி அது தவறு. நீ நானும் சகோதரி, சகோதர உறவு உடையவர்கள். இதை விட கொடுமை என்ன தெரியுமா, நிஜமாவே சக உதரம், ஒரே வயிற்றுலேருந்து வந்துட்டோம், உங்கள் அப்பா வயிற்றுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நீ நானும் சகோதர சகோதரி ஆகிட்டோம், கல்யாணம் பண்ணக்கூடாது, இது மரியாதை இல்லை, நீ வேண்டாம், இந்த எண்ணத்தை மறந்துடு, ஆசையை வைக்காதே அப்படின்னு. அவள் எரிச்சலில் சொன்னான், எங்கள் அப்பாவை ஏமாற்றி மந்திரத்தை கற்றுக்கிட்டு போயிட்டேன், நீ கற்றுக்கிட்ட மந்திரம் உனக்கு பலிக்காமல் போட்டும், நான் வயிறு எரிஞ்சு சபிக்கிறேன்னு. கொஞ்சமாக இருப்பானே பதிலுக்கு சபித்தான், நீ அந்தன குலத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் ஒரு அந்தனன் கூட உன்னை மணக்க மாட்டான், யாரோ சத்திரி உன்னை கல்யாணம் பண்ணுவான், போ உன் லைஃப் பாழாக போட்டுன்ட்டான். இதுதான் நம்ம வீடுகளில் நடக்கிறதே, இதுதான் ஒருத்தரை சபிக்க, அவங்க பதிலுக்கு இவங்களை சபிக்க, இவங்க அவங்கள சபிக்க, ரெண்டு குடும்பமும் கீழே போயிடும். அவ்வளோ சரியாக போச்சு பார்த்தீங்களா, யாரும் மேலே போகாதபடி ஒருத்தர் சபிச்சு எல்லாரும், இவன் அவனுக்கு மந்திரம் வைக்க வேண்டியது, அவன் இவனுக்கு மாயம் வைக்க வேண்டியது, இவன் அவனுக்கு பில்லி சுண்ணி வைக்க வேண்டியது, அவன் இவனுக்கு ஏவல் வைக்க வேண்டியது, ரெண்டு குடும்பம் தெருவிலையும் நின்றுகிட்டே இருக்கும், சௌக்கியமாக போயிட்டான். என்ன லாபம், வீட்லேயே கூட பாருங்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒரு கோவம் வந்தால் ஒருத்தர், நீ நல்லா வரக்க போகிற, நீ விளங்கவா போகிற அப்படின்பா, தயவு செய்து இப்படி சொல்லாது. ஏன் இப்படி சொல்லணும், ரெண்டு பிள்ளைங்க சண்டை போட்டால் பெற்றவங்க சொல்லணும், நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறது தான் இந்த பாடு போடுறோம், ரெண்டு பேரும் இப்படி சண்டையை போட்டு ஒருத்தர் கீழே கொண்டு போயிட்டா எதுக்கு குடும்பம் நடத்தணும், கட்சியை கலைக்கிற மாதிரி குடும்பத்தை கலைச்சிட்டு தெருவில் போடல. வீட்டில் பிள்ளைங்க சண்டையை போட்டு ஒருத்தர் கீழே இறக்குறது சபிக்கிறது, நீ எப்படி இருக்க நல்லா, நீ எப்படி நல்லா இருக்க போகிற, நான் பார்க்குறேன், அது வேறு இவங்க இருந்து பார்க்க போகிறாங்களா, அதுக்காக இருக்கணும். இன்றைக்கி பல குடும்பங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணமே ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்து மேலே வயிறு எறியறது, இந்த குடும்பம் பதிலுக்கு அவங்க மேலே வயிறு எறியறது, ரெண்டு குடும்பமும் வீணாக, அதை விட்டுடுங்க, அப்படியே அதை விட்டுட்டு போங்க, உங்கள் லைஃப் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்கள் வேணால் பாரு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த கச்சனை இவன் சபித்தான், அவன் பதிலுக்கு அவன் சபித்தான், ரெண்டு பேர் வாழ்க்கையும் சிக்கலாக போச்சு. இது முடிஞ்சு போச்சு, கச்சன் மேலே போயிட்டான், தேவயானி சந்தோஷமாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் அப்போது சந்தோஷமாக இருக்கிற போது விருஷபர்வா அப்படின்னு இன்னொரு அசுர ராஜா, விருஷபர்வான்னு பேர், அந்த விருஷபர்வாக்கு சர்மிஷ்டை அப்படின்னு ஒரு பொண்ணு. இப்போவே உங்களுக்கு லேசாக தலை சுற்ற ஆரம்பிக்கும், நிறைய பேராக சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, மறந்துடுங்க, இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலேங்கிறதுக்காக ஒன்றும் பெரிய கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது. இப்போ நானே ஏன் புஸ்தகம் வச்சுருக்கிறேன், எங்கேயா தப்பாக சொல்லிட்டா வம்பா போயிடும் தான், நானே எழுத்தாப்புல புஸ்தகத்தை வச்சுட்டேன், வம்பே வேண்டாம் அப்படின்னு. இந்த பேரெல்லாம் ஞாபகம் இல்லாட்டி ஒன்றும் நஷ்டம் இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் கருத்துக்கள் தான், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் பெயர்கள் அல்ல. போதுமா, நான் சொல்லணுமேங்கிறதுக்காக பேர் சொல்கிறேன், இல்லாட்டி நான் ஏபின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், அது நல்லா இருக்காதேங்கிறதுக்காக பேர் சொல்கிறேன். சரி, விருஷபர்வா அப்படின்னு ஒரு அசுர ராஜா, அவனுக்கு சர்மிஷ்டை அப்படின்னு ஒரு பெண்ணு, அந்த விருஷபர்வாவுக்கு குருவாக சுக்கராச்சாரியார் இருக்கிறார். இந்த ராஜாவுடைய பொண்ணு சர்மிஷ்டையும் குருவோட பெண் தேவயானையும் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், ஸ்நேகிதிகள், ஸ்நேகிதிகள் ரெண்டு பேரும் இப்பெல்லாம் அப்படி தான் சொல்லணும், ஸ்நேகிதி. இதுங்கள்லாம் ஒரு நாள் காட்டில் போய் விளையாடுறதுக்காக போச்சு, நதியில் குளிக்கிறதுக்காக போச்சு. அந்த ராஜாவுடைய பெண்ணு சர்மிஷ்டையும் வியாழ பகவான் இந்த பெண் இருக்காள்லைய, சுக்கராச்சாரியாரோட பொண்ணு இருக்காள்லையே, தேவயான், எல்லாருமா ஒரு இடத்துல குளிக்கிற போது ஆடையை கழட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு நீராடு, பழைய பழக்கம் அது, நதியில் நீராடிக்கிட்டு இருந்தார். இந்த தேவர்கள்லாம் பார்த்தாங்க, அசுரர்களை ஒரு கை பார்க்கணும்னு, அதுக்கு என்ன வழி, அந்த குருவுக்கும் சிஷ்யனுக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டா பிரச்சனையாக போயிடும் இல்லையா, அதுக்காக வாயு பகவானை விட்டு ஒரு காத்தடிக்க வச்சு இந்த துணிமணியெல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து போகும்படியாக எல்லாத்தையும் கலக்கி விட்டான் வாயு பகவான். குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே தேவயானி விவரம் இல்லாமல் என்ன பண்ணிட்டா, சர்மிஷனுடைய துணி எடுத்து அவள் உடுத்திட்டான், அது ராஜாவுடைய புத்திரி சர்மிஷ்டை, அவள் துணி எடுத்து அதை கட்டிட்டான். அவளுக்கு தெரியாது, சர்மிஷ்டை வெளியில் வந்தவ இப்படி பார்த்தா,
அவள் ராணி இல்லையா, ராஜகுமாரி இல்லையா, அசுரப்பெண் இல்லையா, என்னடி பிச்சை எடுக்கிற, இந்த வார்த்தை கவனிங்க, பிச்சை எடுக்கிற ஒரு அந்தனுடைய மகள் நீ. கர்வம், திமுரு, இந்த திமுறா பேசுகிறவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. எப்படி பேசினா பாரு, பிச்சை எடுக்கிற ஒரு அந்தனுடைய மகள் நீ, நான் ராஜகுமாரி, என் துணியை நீ கட்டிக்கிட்டு இருக்கிற, அது என்னோடது கொண்டா அப்படின்னு. இப்போ அவளுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக போச்சு, கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுவேன், கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன், நீ இப்படிலாம் பேசாது, உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. எங்கள் அப்பா கிட்டே பிச்சை எடுக்கிறவன் உங்கள் அப்பா, ராஜகுமாரி இல்லையா, எங்கள் அப்பாட்ட பிச்சை எடுக்கிறவன் உங்கள் அப்பா, நீ இப்படிலாம் அந்த என் துணியெல்லாம் கட்டாது அப்படின்னு. இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டே வரும்போது என்ன பண்ணிட்டா, இந்த தேவயானியை சர்மிஷ்டை ஒரு கிணத்துல தள்ளி விட்டா. அப்படி கிணறுனா நம்ம ஊர் மாதிரிலாம் நினைக்காதீங்க, ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் 5 அடி 6 அடி 8 அடியிலலாம் கிணறு இருக்கும். இந்த கோயம்புத்தூர் ராமநாதபுரம்லாம் 400 அடி 450 அடி எல்லாம் கிணறு இருக்கும். அங்கெல்லாம் போனால் போக வேண்டியதான் ஒரே அடியாக. இதெல்லாம் சும்மா அந்த நதிக்கரையை ஒட்டி அங்கெல்லாம் 5 அடி 8 அடி 7 அடியெல்லாம் கிணறு இருக்கும். அப்படி தள்ளினா மணல் பாங்கான பூமி, துபீர்னு உள்ளே விழுந்துட்டான். இவளுங்க பாட்டுக்கு புறப்பட்டு அரண்மனைக்கு வந்துட்டாள். வந்தவுடனே மாலை நேரம் ஆச்சு, தன்னுடைய மகள் வரலேன்னு சுக்கராச்சாரியாருக்கு வருத்தமாக போச்சு. என் மகள் எங்கே, என் மகள் எங்கே, என் மகள் எங்கே. அவர் உடனே ஒரு ஆளை அனுப்பிச்சு தேட சொல்கிறார், இவ கிணத்துக்குள்ளே இருக்கிறா. இதுக்குள்ளே ஒன்று நடந்து போச்சு, யயாதி மன்னன், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சந்திரகுல அரசன் யயாதி மன்னன், அந்த வழியாக வந்தவன். இந்த கிணத்துக்கிட்டேருந்து அழுகிற சத்தம் கேட்குது, யாரோ அழற ஒலி கேட்குது அப்படிங்கிறதுக்காக யாருன்னு எட்டி பார்த்தான். கிணத்துக்குள்ள ஒரு முழு நிலா மாதிரி இந்த தேவயானி கிடக்கிற. ஐயோ சவுண்டை கூட்டிட்டார், சவுண்டை குறைக்க சொல்லுங்க. அந்த கிணத்துக்குள்ள தேவயானி கிடக்கிறா. இவன் யாருன்னு தெரியாது, யயாதி கையை கொடுத்து இப்படி பிடிச்சி அவளை மேலே தூக்கி விட்டான், வா வெளியில் அப்படின்னு. அவன் வெளியில் வந்தவுடனே இவன் சொன்னான், என் கைகளை தொட்டு என்னை மேலே தூக்கி விட்டதால் நீர் என்னுடைய கணவர் அப்படின்னு. ஆபத்துக்கு உதவு போனால் உடனே ஆம்படியான கிட்டே எப்படி, இல்லை நீ தான் என் கையை தொட்டு என்னை மேலே கொண்டு வந்த, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். யயாதி மன்னன் ஏதாவது சொல்லி இப்போ தப்பிச்சா போகிறோம். அவன் சொன்னால், நான் முறைப்படி எல்லாம் பேசணும் இல்லையா, எனக்கு டைம் கொடு அப்படின்ட்டு போயிட்டான் யயாதி மன்னன். இவ ஊருக்கு போகாமல் அழுதுகிட்டே நின்னா சுக்கராச்சாரியார் தேடி வந்துட்டார் கடைசியில். இவ சொன்னால், எனக்கு ஒரு உண்மை தெரியணும், நீ பிச்சைக்காரனா அல்லது அந்த ராஜா பிச்சைக்காரனா, நீ பெரியவனா இல்லாட்டி அந்த ராஜா பெரியவனா, இது தெரியாமல் நான் ஊருக்குள்ளே வரமாட்டேன். என்னம்மா இப்படி பேசுகிற, குரு நான் தான் பெரியவன், எங்கிட்ட கற்றுக்கிறவன் அந்த ராஜா, அப்படி இருக்கிற போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது அந்த ராஜா வந்து சொல்ல சொல். ராஜாவே வந்தான், குரு இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சுக்கராச்சாரியார் அரண்மனைக்கு வரணும் அப்படின்னா. அவர் சொன்னார், நான் வர்றேன், என் பொண்ணு வந்தால் வரேன். அவ காலில் விழுந்து கேட்குறான், ராஜா பெண்ணே நீ அரண்மனைக்கு திரும்பி வா அப்படின்னு. அவ சொன்ன, உன்னுடைய மகளை எனக்கு வேலைக்காரியாக கொடுக்கணும், எனக்கு பணிவிடை செய்கிற வேலைக்காரியாக உன் பொண்ணை நீ கொடுக்குறதா இருந்தால் நான் வர்றேன். ராஜா கொடுத்தான், குருவுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கு, 100 தோழி பெண்களோடு சர்மிஷ்டையை இவளுக்கு வேலைக்காரியாகவே கொடுத்து, ஏன் குருவை விட்டுட்டு என்னால் வாழ முடியாது அப்படின்னு பணிஞ்சு சர்மிஷ்டையை வேலைக்காரியாகவே தேவயானிக்கு கொடுத்துட்டான். அதன் பிறகு அரண்மனைக்கு திரும்பி வந்தா, இவளும் பழசை மறந்துட்டு சர்மிஷ்டையோட அன்பாக இருந்தா. ஏன்னா அவள் நினச்ச ஜெயிச்சுட்டா, இனிமேல் என்ன வந்தது, சர்மிஷ்டையை தோழியாகவே சமமாகவே பாவித்து, வேலைக்காரியாக இல்லை சமமாகவே நடத்த ஆரம்பிச்சுட்டா தேவயான். மறுபடியும் சில காலம் கழித்து காட்டில் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கிறார்கள். இந்த 100 பெண்கள் தேவயானி சர்மிஷ்டை எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ மறுபடியும் யயாதி மன்னன் அந்த வழியாக வந்தான் காட்டுக்கு. இவ தான் ஏற்கனவே பார்த்தவன் தானே, உடனே எல்லா தோழிகளும் ஒதுங்கி கொண்டார்கள். இவளை பார்த்து நேராக யயாதி மன்னன் கிட்டக்க வந்தான். இவ கேட்டா, என்னை நீ எப்போ கல்யாணம் பண்ண போற அப்படின்னு. இங்கே தான் சிக்கல், யயாதிக்கு இவளை கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் வரல, ஆனால் இவ பக்கத்தில் சர்மிஷ்டை தோழி நிற்கிறா பாருங்க, அவளை பார்த்தான் உயிரை விட்டுட்டான். இவளை கல்யாணம் பண்ணணும், அவளை கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் இவன் மனசில் வந்துருச்சு, ஆனால் நேராக அதை இவகிட்ட கேட்க முடியாது. அவன் மனசு ரொம்ப குயுக்தியாக ஒரு வேலை பண்ணுச்சு, என்னன்னா அவள் யாருன்னா, அவள் என்னுடைய வேலைக்காரி அப்படின்னா. அப்போ நீ கல்யாணம் ஆகி அரண்மனைக்கு வந்தால் அவளும் வருவாளான்னா, இதுதான் ஆபத்து, இதுதான் ஆண்களுடைய வக்ர புத்தி. அதில் தான் பல பேர் சிக்கிட்டான், அதில் தான் பல பேர் சிக்கிட்டான், எங்கெங்கயோ எப்படி எப்படியோ இருக்க வேண்டிய பல பேர் இதில் சிக்கிட்டான் போச்சு. யயாதி மன்னன் சொல்கிறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் உனக்கு வேலைக்காரியாக அவளும் வருவாளா, வருவா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டான்.
இந்த அசடாவது யோசிக்கணுமா இல்லையா, அவள் வருவாளா இல்லையான்னு இவன் ஏன் கேட்குறான்னு யோசிக்கணுமா இல்லையா. ஆனால் அவங்க அப்பா சுக்கராச்சாரியா ரொம்ப கெட்டுக்கார். இந்த யயாத்தி மன்னன் வந்து காலில் விழுந்து உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு கேட்ட உடனே தர்றேன், அவளோட இவங்கெல்லாம் வருவாங்க, ஆனால் ஒன் கண்டிஷன் என்ன, என்றைக்காவது என்னுடைய பெண்ணுக்கு நீ துரோகம் அழைச்சு நீ ஏதாவது தவறுதலாக நடந்து கொண்டு என் பெண்ணு கண்ணீர் விட்டு அழுதா உன்னை நான் நாசமாக்கிடுவேன். இது எச்சரிக்கை. இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னார். இவன் நினச்சா அப்புறம் சரி கட்டிக்கலாம், எதுவாக இருந்தால் நான் அப்புறம் சரி கட்டிக்கலாம், முடிவு பண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. இந்த யயாத்தியை கொடுக்குற போதே சொல்லிட்டார், என் பெண் நாளைக்கு கண்ணை கசக்கி கொண்டு வந்து நிற்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ, அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனசில் வச்சுக்கோ. கொடுத்துட்டார் வரும். கல்யாணம் ஆகி வந்தாச்சு. யயாத்திக்கு பயம் வந்துருச்சு. இவன் என்ன தான் தேவயானியோட குடித்தனம் நடத்தினாலும் சர்மிஷ்டியை நினச்சி 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 புலம்புறான். மூணு பிள்ளை பிறந்துருச்சு. ஆனாலும் அவன் மேலே மனசில் ஒரு எண்ணம், ஆனால் பயம், சுக்கராச்சாரியார் சபிச்சுருவார், தப்பாக போயிடுமே, பிரச்சனையாக போயிடுமே. ஒரு நாள் ராஜாவுக்கு பிறந்த நாள், ஒரு பறை அறிவிக்கிறார்கள் நாட்டில், இன்றைக்கு யார் எது கேட்டாலும் அரசர் தருவார், இன்று யார் எது கேட்டாலும் அரசர் தருவார் அறிவிச்சிட்டாங்க. அப்போ நந்தவனத்துக்கு யயாத்தி மன்னன் இரவு தனியாக வர்றான். அப்போது சர்மிஷ்டை தோழி ஒரு மரத்தடியில் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கிறா, பெருமூச்சு விட்டபடி இருக்கிறான். அவளுக்கும் யயாத்தி மன்னன் மீது விருப்பம் உண்டு. இந்த யயாத்தி மன்னன் கிட்டக்க வந்தோடனே சொன்னால், என்னமோ ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பறை அறிவித்து எல்லாம் தரேன்னு சொன்னீங்களே, யார் எது கேட்டாலும் தரேன்னு சொன்னீங்களே, நான் கேட்டால் தருவீங்களான்னு. ராஜா என்னன்னு நினச்சான், நீ எது வேணாலும் கேளு தர்றேன் அப்படின்னா, அவள் சொன்னால் உன் மூலமாக எனக்கு ஒரு மகனை தாரும்னா, சந்தானம் தாரும் அப்படின்னா. அய்யோ, அது சுக்கராச்சாரியாருக்கு தெரிந்தால் என் கதை அவ்வளோதான், நான் வரேன், நான் தர முடியாது அப்படின்னா. அப்போ சத்தியத்தை நீ மீறு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தி, நீ தர்றேன்னு சத்தியத்தை மீறலாமா? இவனுக்கும் சபலம், சரி இது எங்கே தெரிய போகுது, தேவயானுக்கு எங்கே தெரிய போகுதுன்னு தனிப்பட்ட முறையில் இவளோடு நட்பு வைத்து கொண்டு விட்டு, இவள் வயிற்றுலையும் ரெண்டு பிள்ளை பிறந்தாச்சு, அவள் வயிற்றுலையும் பிள்ளை பிறந்தாச்சு, இவள் வயிற்றுலையும் பிள்ளை பிறந்தாச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் தேவயானுக்கு தெரிய வருது சர்மிஷ்டைக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அவள் நேராக விடுவிடுன்னு புறப்பட்டு வந்தா, உனக்கு பிள்ளை பிறந்திருக்கு, அப்போ நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா, இல்லை நான் தேவலோகத்து கந்தர்வர்கள் மூலமாக இந்த குழந்தைய பெற்றேன்னு சொன்னால் நம்பிட்டு போயிட்டான். ஆனால் எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்? பின்னொரு நாளில் தேவயான யயாத்தி மன்னனோடு இப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிற போது இந்த பசங்கள்லாம் வளர்ந்துருக்கிறான், கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கிறான். அப்படியே யயாத்தி மன்னன் ஜாட, இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் பசங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சுருப்பேன், பிற்காலத்தில் அப்பனை உரிச்சு வைப்பான், ஆரம்பத்தில் அப்பாவை உரிச்சு வச்சுருப்பான் பார்க்கறதுக்கு. அந்த அப்பா ஜாட அப்படியே இருக்கணும், இருந்தால் தான் பிரச்சனை இல்லை. இந்த யயாத்தி ஜாடையில் இருந்த உடனே இப்படி பார்த்தாவே, இங்கே வாங்க, பசங்களை கூப்பிட்டா தேவை, இங்கே வாங்க, நீங்கள் யாருன்னா, நாங்கள் சர்மிஷ்டினுடைய புத்திரர்கள். சர்மிஷ்டினுடைய புத்திரர்கள்னா உங்கள் அப்பா யார் அப்படின்னா, அவன் யயாத்தி மன்ன காமிச்சான், இவர் தான் எங்கள் அப்பா அடிக்கடி விட்டு கூறுவார்ன்ட்டான். அவ்வளோதான், இனிமேல் மறைக்க முடியுமா விஷயத்தை? தேவயானைக்கு கோபம் வந்துடுத்து, என்னை ஏமாத்திட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணி விட்டீர்கள் அப்படின்னு கோபத்தோடு நேராக புறப்பட்டு சுக்கராச்சாரியார்கிட்ட போய் இந்த மாதிரி யயாத்தி மன்னன் இப்படி துரோகம் பண்ணி சர்மிஷ்டையின் மூலமாகவும் சந்தானங்களை உண்டு பண்ணிட்டான் அப்படின்னு சுக்கராச்சாரியாருக்கு கோபம் வந்துடுச்சு. யயாத்தி மன்னனை பார்த்தார், நீ இளமையினால் தானே இவ்வளவும் பண்ணினேன், ஆமாம், இனி உனக்கு இளமை கிடையாது, முதுமை காலத்தினுடைய சகல கொடுமைகளும் இப்போதே உனக்கு வரட்டும், உன்னை முதுமை பீடிக்கட்டும்னு சாபம் கொடுத்துட்டார். அவன் காலில் விழுந்து கெஞ்சிறான், தப்பாக நடந்து போச்சு, அதுக்காக சாபத்துக்கு விமோச்சனம் வேண்டாமா, நான் வாழ வேண்டிய காலத்தில் இப்படி எனக்கு சாபம் கொடுத்தா நான் எப்படி வாழ்வது? நீங்கள் யோசிப்பீங்க, பாரத கதைக்கு இதெல்லாம் அவசியம் என்ன அப்படின்னு, இவைகள் தான் நீதிகளை போதிக்கிற கதைகள். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், பல பேர் இந்த எக்கு தப்பாக ஒரு தப்பு பண்ணிவிட்டு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடங்களில் இருக்கிறவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கு வாழ்க்கையில், யோசிக்கப்படாதா? வயது, தகுதி, பெருமை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு வினாடியாவது நம்ம விழுந்தால் எவ்வளோ பெரிய வீழ்ச்சியில் போய் விழுவோம்னு யோசிக்க வேண்டாமா? யயாத்தி மன்னன் யோசிக்கலை. அப்புறம் முனிவருக்கு இறக்கம் வந்துடுச்சு. சுக்கராச்சாரியார் அவர் சொன்னார், சரி சரி, நான் என் மகள் மேலே இருக்கிற அன்புனால் உன்னை ரொம்ப தண்டிச்சிட்டேன், உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், நீ இந்த முதுமை உனக்கு தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, நீ அஞ்சு பிள்ளை பெற்றிருக்கிற, நீ அஞ்சு பிள்ளையில் ஏதாவது ஒரு பிள்ளைகிட்ட அந்த முதுமையை கொடுத்துட்டு அவன் இளமையை வாங்கிக்கும்,
எந்த பிள்ளை உன் முதுமையை வாங்கிக்கிறானோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு உன் இளமையை வாங்கிக்கோ. எவ்வளவு காலம் சந்தோஷமாக இருக்கலாம்னு தோணுதோ இரு, அப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட இளமையை கொடுத்துட்டு நீ முதுமையாக இருந்துக்கோ. இதை தவிர என்னால் ஒன்றும் மாற்ற முடியாது. இவன் போய் முத பிள்ளையை கெஞ்சிடான், அடுத்த பிள்ளையை கெஞ்சிடான், அடுத்த பிள்ளையை கெஞ்சிடான். எவனாவது முதுமையை வாங்கிக்கிட்ட இளமையை கொடுப்பானா? நீங்கள் முதுமை ஆயிட்டதா சொன்னாலே பல பேர் துக்கப்படுவான். நீங்கள் பஸ்ஸில் நின்றுக்கிட்டு இருக்கிறார் ஒரு பெரியவர்னா, பெரியவரே உட்காருங்கண்ணா, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை. நில்லு. இப்போ லேடிஸை நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி, பாட்டி கொஞ்சம் முன்னாடி போவேன். எவன் யாருக்கு பாட்டி? 55-60 வயசானா கூட பாட்டின்னு கேட்டால் கோவம் வந்துடும். என்ன அப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்பாங்க ஒரு வார்த்தை. ஏன்னா முதுமை ஆகிட்டதா சொல்கிறதே யாரும் விரும்புறது கிடையாது. அப்படி இருக்கிற போது முதுமையை யாராவது விரும்புவாங்களா? இப்போ யாராவது ஒருத்தர் சாமிகிட்ட போய், இறைவா எனக்கு வயசாகிட்டா பரவாயில்ல, பல்லெல்லாம் சீக்கிரமாக கூட்டிகிட்டா பரவாயில்ல, முதுமையாகி கையில் ஒரு தடி வந்துட்டால் நாயெல்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி யாரும் கேட்க மாட்டாங்க, முதுமையை யாரும் விரும்ப மாட்டாங்க உலகத்தில். நான் சொன்னால் முதுமையை போய் யாராவது வாங்குவாங்களா? முதுமை ஆகிட்டால் குதிரையில் ஏறி சவாரி பண்ண முடியாது, இந்த உலகத்தில் சிற்றின்பத்தை அனுபவிக்க முடியாது, நல்லா சாப்பிட முடியாது முதல்ல. ஏன், எது சாப்பிட்டாலும் உள்ளேயே போவாது, போனால் அவ்வளோதான், பெரிய புரட்சி தான், அப்புறம் உள்ளே போவாது. இதெல்லாம் வாழ்க்கையா? ஒவ்வொரு பிள்ளை ஒன்றுன்னு சொன்னான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த யயாதி மன்னன் பிள்ளைகள்கிட்ட போய் இளமையை கேட்டு தரலேன்னு வைத்தறிச்சலை சொன்னான். யார் யார் எதெல்லாம் சொன்னானோ, குதிரை ஏற முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னான், உனக்கு குதிரையே இல்லாமல் போட்டு போடான்ட்டு, சாப்பிட முடியாதுன்னா உனக்கு சோறையே கிடைக்காமல் போட்டு போட அப்படின்னா. இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் சபிக்கிறான், வைத்தறிச்சலை எனக்கு இளமையை கொடுக்கல அப்படின்னு. நீங்கள் முதுமை ரொம்ப கொடுமைங்க. நான் வந்து ஒரு முறை இந்த திண்டிவனத்துக்கு முன்னாடி தொழுப்பேடுன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே திருப்புகழ் விழா நடக்கும், ரொம்ப நல்லா நடக்கும் திருப்புகழ் விழா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு நான் பேசுகிறதுக்கு போயிருந்தேன். அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் அந்த திருப்புகழ் விழா நடத்துகிற குழுவோட தலைவர். என் பேச்சு முடிஞ்சு பித்துக்குழி முருகதாஸ் அவருடைய கச்சேரி, அதனால் நான் பேசிட்டு இப்படி ஒரு சேர் போட்டு மேடைக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறேன். அந்த பெரியவர் அவரும் உட்காந்துருக்கார். இப்படி ரெண்டு பேரும் உட்காந்து கச்சேரி கேட்டுகிட்டு இருந்தோம். 3 மணி நேரம் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே இந்த பெரியவர் புறப்படணும். அவருடைய உதவி பண்ணையார், அவர் அவருக்கு உதவிக்கு இருக்கிறவங்க அங்கேருந்து வந்து செருப்பை கொண்டாந்து காலு கீழே போட்டாங்க. காரில் இருந்து செருப்பு, அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு காலு கீழே போட்டாங்க. செருப்பு போட்டு வரணும். அவர் இந்த ரெண்டு காலையும் அந்த செருப்புக்குள்ளே அப்படி விட்டார், போக மாட்டேங்க. அவருக்கு குனிஞ்சும் பார்க்க முடியல, பார்வையும் சரியாக தெரியல, வயசானவர். அந்த எடுபடியை திட்டார், டேய் என் செருப்பை கொண்டாடனா எவன் செருப்பையே கொண்டாந்துருக்கிறீங்களேடா, அறிவு இருக்காடா உனக்கு, என் செருப்பை கொண்டாட. அவன் என்ன சொல்ல முடியும், ஐயா அது உங்கள் செருப்பு தாங்கோ, அது உங்கள் செருப்பு தான், அறிவு கெட்டவனே, அது காலுக்குள்ளேயே போக மாட்டேங்குது, என்னது இல்லைடா, எவனதையோ கொண்டாந்துருக்கிறீங்க, என்னது எத்தனை வாங்கோ. அவன் ஒன்று சொல்ல முடியல. வயசாகி காலை தொங்க போட்டிருந்தா கால் வீங்கிடும். முதுமையில் கால் ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காந்தா கால் வீங்கிடும். கால் வீங்கினா செருப்பு உள்ளே போகுமா? போகாது. இதை அவன் சொல்ல முடியுமா, உனக்கு கால் வீங்கி போச்சுன்னா அவன் கண்ணை வீங்கி போயிடும். உன் கால் வீங்கி போச்சியா, செருப்பு உள்ளே போகலேன்னு பண்ணையாட்ட சொன்னால் அடித்த அடியில் கண்ணை வீங்கி போயிடும். அவன் பயப்படுறான் சொல்கிறதுக்கு, தயங்குறான். அப்புறம் நான் சொன்னேன், அவர் கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு, ஐயா அவன் தப்பு பண்ணலை, அது அவன் செருப்பு தான், அது உங்கள் செருப்பு தான், அது அது நீங்கள் ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டிருந்தீங்களா, அதில் நீர் சுரந்துக்குமா, அதில் கால் வீங்கி போயிடுமா, அப்படி கால் வீங்கி போயிட்டா அது உள்ளே போவாது, அதனால் அது போகல. சும்மாருங்க, உங்களுக்கு தெரியாது, அது என் செருப்பு இல்லை. ஒரு மறுபடியும் நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், முதுமையாயிட்டா கால் வீங்குங்கிறது முக்கியம் இல்லை, மற்றவன் சொல்கிறதும் காதில் ஏறாது, அட்டமெண்ட்டாக இருப்பாங்க, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படி. நீங்கள் சாப்பிட்ற போதே பாருங்கள், எடுத்து வாயில் வச்சுட்டு, என்ன அது உப்பும் இல்லை உரப்பும் இல்லை, உப்பு இருக்குது உரைப்பு இருக்குது, நாக்கு செத்து போச்சு, ஒத்துக்க மாட்டாங்களே, ஒத்துக்க மாட்டாங்க. ஏன், நீ சரியாக செய்யலை அப்படிம்பாங்க. நம்மக்கிட்ட முதுமை ஆக ஆக ஒவ்வொரு பொறிப்புலதும் பழுதாகிட்டே போயிடும். இது நமக்கு ஏற்பட்ட விபத்துன்னு தெரியாமல் யார் சரியாக செய்கிறாங்களோ அவங்கள திட்டிக்கிட்டே இருப்போம். நான் ஏன் இதெல்லாம் எடுத்து இப்போ பேசுகிறேன் தெரியுங்களா, வயசான அப்புறம் நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அட்ஜஸ்ட் பண்ணி காலத்தை ஓட்டணும், வாழ்க்கையை என்ன பிரச்சனை வருங்கிறது தெரியணும். அதுக்காக சொல்கிறேன், முதுமையில் இது மாதிரி எவ்வளவோ கஷ்டம் வரும். இப்போ பாருங்கள், ஒரு பய முதுமையை வாங்கிக்கிட்டு இளமையை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை.
இப்படி உட்காடுறவங்க இப்படி 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 கிராஸ் பண்ணி உட்காந்துட்டா பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணி உட்காந்தா வரமாட்டாங்க, அந்த இடத்த பிளாக் பண்ணிடலாம்.